நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ச்சியாக நகரம் முற்பட்டு கொண்டிருப்பதை நம்மால் தெள்ளத்தெளிவாக உறுதிப்படுத்த இயல்கிறது. எதனை அடிப்படையாக கொண்டு அது நகர்ந்து கொண்டிருக்கிறது எனக்கூடிய அந்த தகவலை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீங்கன்னு ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். தற்சமயம் நிலவக்கூடிய அந்த மழை மேகங்களினுடைய நிலவரத்தை கொண்டு தான் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா தமிழக உட்பகுதிகளில் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் திரள தொடங்கி இருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக திருச்சி மாவட்ட மேற்கு பகுதிகளில் நிலவி கொண்டிருந்த அந்த மழை மேகங்கள் தற்பொழுது கரூர் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் பரவலாக பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் சேலம் மாவட்டத்தில் கூட, சேலம் மாநகரில் கூட மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தானே. அது மட்டுமல்லாது திருப்பத்தூர் மாவட்டத்தின் சில இடங்களில், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, அதாவது உட்பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் வடகடலோர மாவட்டங்களுக்கு மிக நெருக்கத்தில் நிலவி கொண்டிருந்த அந்த மழை மேகங்கள், அதாவது மேசிவான மழை மேகங்கள்னு சொல்லலாம், சில மணி நேரங்களுக்கு முன்பாக டெல்டாவிற்கு மிக நெருக்கத்தில் நிலவி கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த மேசிவான மழை மேகங்களும் கொஞ்சம் வடக்கு நோக்கி முன்னேறி இருக்கக்கூடிய அந்த நிலையை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு இருக்கு, வலுவான மழை மேகங்கள். நிலப்பகுதிகளில் அது கால் தடம் பதித்து சில பகுதிகளில் மழையை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. இப்போ இதுவரையில் பார்த்தீங்கன்னாக்கா காரைக்கால் பகுதிகளிலேயே 16 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகிவிட்டதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இப்போ நேற்றைய தினம் பதிவான மழை என்பது வந்து வேறு, அதாவது நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேரத்திலிருந்து காலை 8:30 வரையில் பதிவாகிய அந்த 78 மில்லிமீட்டர் அளவு மழை என்பது வேறு. அவை போக அதன் பிறகு 16 மில்லிமீட்டர் அளவு மழையானது காரைக்கால் பகுதிகளில் பதிவாகி இருக்கிறது. மயிலாடுதுறையில் கூட கிட்டத்தட்ட 17 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. சரி, இந்த மழை அளவுகள் இருக்கட்டும். இப்போ நிகழ் நேரத்தில் அந்த மழை மேகங்கள் கொஞ்சமாக வடக்கு நோக்கி முன்னேறி கொண்டிருப்பதன் காரணமாக புதுச்சேரி மாவட்டத்தில் கூட நம்மளால் மழை மேகங்களை பார்க்க முடிகிறது. முதல்ல சாரல் தூரல், அல்லது விட்டுவிட்டு சாரல் தூரல், அப்படி தான் அது வந்து ஆரம்பமாகும். அதுக்கப்புறம்தான் பார்த்திங்கனாக்கா இந்த ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி என்பது இன்க்ரீஸ் ஆகும். என்ன பெரிய மழையெல்லாம் பதிவாகுன்னு சொன்னாங்களே, சாரல் தூரல் பதிவாகுது, இல்லை விட்டு விட்டு என்ன மழை பதிவாகிட்டுருக்கு, ஒரு மாதிரியாக இருக்க கிளைமேட் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. சுழற்சி நகர நகர இந்த கண்டிஷன்ஸில் வந்து சேஞ்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, இப்போ நிகழ் நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, சேலம் மல்லசமுத்திரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. அட்டாயம்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில், அட்டாயம்பட்டி ராசிபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்களில் மிக பரவலான மழை மேகங்கள் ஓரளவிற்கு வலுவாகவே பதிவாகி வருகிறது. ஆதனூர் சுற்று வட்டார பகுதிகளில், அதே போல் வையப்பமலை சுற்று வட்டார பகுதிகளில் கூட மழை மேகங்களானது தென்பட்டு கொண்டிருக்கிறது. திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக பகுதிகளாக இருக்கட்டும், சங்ககிரியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், எடப்பாடி தாரமங்கலம் ஓமலூர் மேச்சேரி எலம்பிள்ளை இவற்றை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்காடு சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதில் கொஞ்சம் வலுவாக இருக்கிற மழை மேகம் என்பது மல்லசமுத்திரம் ராசிபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், வையப்பமலை சுற்று வட்டார பகுதிகளில், அதே போல் திருச்செங்கோடுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில், திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், சங்ககிரிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஓரளவிற்கு வலுவான மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. இப்போக அரவக்குறிச்சி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கரூர் அரவக்குறிச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில், புகலூர் சுற்று வட்டார பகுதிகளில், பரமத்தியை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம். திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகள், அய்யலூர் இருக்கு இல்லையா, அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியான நடுப்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் கண்ணாத்தூர் சுற்று வட்டார பகுதிகள், ராசிப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. தூரங்குறிச்சிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில், குறிப்பாக தூரங்குறிச்சிக்கு வடமேற்கு பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க, பொன்னமராவதி மற்றும் அரிமழம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், புதுக்கோட்டை மாவட்ட பகுதி இது, அங்கேயும் மழை மேகங்கள் இருக்குது. பொன்னமராவதி திருப்பத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும், ராங்கியம் அதே போல் நம்ம நெய்வாசல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில், நல்லூர் சுற்று வட்டார பகுதிகளில், கோட்டூர் சுற்று வட்டார பகுதி, ஆலவயல் என பல இடங்களில் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை போக ராமநாதபுரம் மாவட்டத்தில் விளாத்திக்குளம், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியான விளாத்திக்குளம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதியான சாயல்குடி இவைகளுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும், கமுதியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. தூத்துக்குடி மாநகரில் கூட சில இடங்களில் மழை பதிவாகி இருப்பதாக நண்பர் ஒருவர் எனக்கு வந்து காணொலியை கூட ஷேர் பண்ணியிருந்தார், அதை கூட நான் வந்து பார்த்தேன். ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, இப்போ ரேடார்லேயே தென்படாமல் சில இடங்களில் மழை வந்து பதிவாகி கொண்டு இருக்குதுனாக்கா, இட்ஸ் அ நார்த் ஈஸ்ட் மான்சூன். அதாவது பார்த்திங்கன்னா அந்த வந்து இந்த எப்படி சொல்கிறதுன்னா, அந்த மான்சூன் ஈஸ்டர்லிஸ்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய மழை மேகங்கள் நிறைய இடத்துல ஊடுருவி அங்கமிங்கமாக மழையை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. இப்போ கூட பார்த்திங்கன்னாக்கா காரைக்காலில் ரேடார்லாம் நம்மளால் வந்து பெரிய ஒரு ஸ்டாமை எதுவும் பார்க்க முடியல, ஆனால் காரைக்காலில் மழை வந்து பதிவாகி கொண்டிருக்குது. லேசான மழை பதிவாகுது,
பட் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது, அது மாதிரி தூரல் போட்டுகிட்டே இருக்குது. ஸோ கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபேவரபுளாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கனாக்கா சீர்காழி, அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், பரங்கிப்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், கடலூர் மற்றும் புதுச்சேரி மாவட்ட பகுதிகளில் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் செய்யூர், மதுராந்தகம், திருவேட்டிபுரம், மதுராந்தகம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், செய்யூர் சுற்று வட்டார பகுதிகளில் மழை மையங்களானது தென்படுகிறது. நீங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை சொல்லுங்கள், அப்போ தான் கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இவை போக நாம் பார்த்தோமேயானால் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலும் அங்கங்கே மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. இப்போ சென்னை வானிலை ஆய்வு மைய ரேடார் படங்களை நாம் பயன்படுத்தி பார்க்கும்பொழுது, பரங்கிப்பேட்டை சிதம்பரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், கடலூர் சுற்று வட்டார பகுதிகளில், பன்ரொட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், கடலூர் பன்ரொட்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், ஏன்னா பல இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது. நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் நிறைய இடங்களில், சாரல் தூரல், சின்ன சேலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு இடங்களில் மிதமான மழை, ஒரு மாதிரியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பருவமழைலாம் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அந்த மான்சூன் அந்த இதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி சாரல் தூரல் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த அளவிற்கு உள்ளே வந்து தண்டர்ஸ்டாம் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதுதான், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்கிறோம். சேலம் மாவட்டத்தில் மழை மையங்கள் பதிவாகுது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழை மையங்கள் பதிவாகுது, உளுந்தூர்பேட்டைக்கு மிக நெருக்கத்தில் ஸ்டாம் வந்து இருக்குது. ஸ்டாம் இருக்குனாக்கா அது எந்த மாதிரியான மழையை அதுங்க கொடுத்துட்ருக்கு, கண்டினியூஸாக தூரில் போட்டுட்ருக்கா, சாரில் போடுதா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெண்ணாடம் அருகில், கும்பகோணம் மயிலாடுதுறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் ஓரளவிற்கு மழை மையங்களானது பதிவாகி வருகிறது. பூம்புகார்லாம் ஓரளவிற்கு மழை மேகம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆக்கூர், பூம்புகார் சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம். ஸோ உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் மறக்காமல் இங்கே கூட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போ தான் நமக்கே ஒரு சூப்பரான ஐடியா கிடைக்கும். இப்போ இரவு நேரத்தில், நள்ளிரவை ஒட்டிய நேரத்தில் அந்த கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் கடலோர பகுதிகளில், மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஊடுருவி மழைப்பொழிவை ஏற்படுத்தும். குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில், சென்னை புதுச்சேரி இடைவிட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில், புறவழிச்சாலை பகுதிகளின் சில இடங்களில், சென்னை மாநகர் மற்றும் அதில் புறநகர் பகுதிகளில், திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் எல்லாம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கு பிறகு நம்ம மீண்டும் மழையை எதிர்பார்க்கலாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது. புதுச்சேரியிலும் மழையானது பதிவாக தான் போகிறது. அதில் மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்கப்போவது கிடையாது. சில பகுதிகளின் மழை அளவுகளும் நமக்கு ஒன்றின் பின் ஒன்றாக கிடைக்க வந்து கொண்டே இருக்கிறது. ஆல்ரெடி காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை பகுதிகளின் மழை அளவுகள் அவங்க கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். இப்போ சந்தியூரில் கூட 4 மில்லிமீட்டர்னு நினைக்கிறேன், நம்ம சேலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. அதே போல் பார்த்திங்கனாக்கா சிறுகாமணியில் கூட ஓரளவுக்கு மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ அங்கே மிகமாக மழையெல்லாம் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. பட் மழை எப்படி இருக்குது, இந்த இன்டென்சிட்டி எப்படி இருக்குது, அண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நேரலையில் மீண்டும் இன்றைக்கி சந்திக்கலாம். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நான் நேரலையில் தோன்றி உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்க முயற்சி பண்ணுறேன். அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். அடுத்த காணொலியில் மீண்டும் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.